கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹலலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் ஆண்டவரே கழுவி சுத்திகரியும் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹலலூயா, ஹலலூயா. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதீனல் புதி செலுத்திடுவோம் இயேசுவே. பதினான்கு வரை உள்ள வசனங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். Let's read 1 John chapter 2 verses 12 to 14. I write unto you little children because your sins are forgiven you for his name's sake. I write unto you fathers because ye have known him that is from the beginning. I write unto you young men because ye have overcome the wicked one. I write unto you little children because ye have known the Father. I have written unto you fathers because ye have known him that is from the beginning. I have written unto you young men because ye are strong and the word of God abideth in you and ye have overcome the wicked one. இங்க நாம பார்க்கிறோம், பிள்ளைகள், வாலிபர், பிதாக்கள் என்று சொல்லி 3 categories of people are given here. பிள்ளைகள், வாலிபர், பிதாக்கள். இது வந்து எழுத்தின்படியாக பிள்ளைகளையோ வாலிபரையோ குறிக்கவில்லை. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கிற வளர்ச்சியை அது குறிக்கிறது. முதலாவதாக பிள்ளைகளே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. As newborn babes, if you read 1 Peter 2 and verse 12. 1 பேதுரு 2 அதிகாரம் 12 வசனம், மூன்றாவது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். As newborn babes, desire the sincere milk of the word that ye may grow thereby. Amen. முதலாவதாக ஆவிக்குரிய எவர்கள் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். முதலாவது பிள்ளைகளாக அவங்க மாறும்பொழுது they are so happy that the sins are forgiven. நம்ம பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஆரம்பத்தில் அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்னா, என்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்தார் என்று சொல்லி அந்த சந்தோஷத்திலே. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அந்த இஃப் யூ ஹாவ் சீன் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் பார்த்தீங்கன்னா, ஹி வில் பி கேரிங் எ வெரி பிக் பேர்டன். அந்த பாவ பாரம் வந்து அவங்களை அழுத்தி கொண்டு இருக்கும். அப்போ என்றைக்கு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தே ஆர் ரிஜாய்ஸிங் இன் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் காட்.
பட் ஆஸ் லிட்டில் சில்ட்ரன் தே ஹாவ் சர்டன் கார்னல் நேச்சர்ஸ். அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, அது மட்டுமல்ல தே ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எதையுமே அவங்க தங்களாகவே செய்து கொள்ள முடியாது. எது வேணும்னாலும் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அழும், அவங்க பெற்றோர் தான் வந்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே செய்து தர வேண்டும் என்பது போல இருக்கும். தே ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட். ஆனால் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளைகளாகவே நாம் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. வி ஹாவ் டு க்ரோ. அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய வசனத்தை அவங்க படித்து படித்து நம்ம வளர வேண்டும். ஆஸ் நியூ மார்ன் பேப்ஸ் களங்கம் இல்லாத அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஆஸ் தே ரீட் த வேர்ட் ஆஃப் காட் தே க்ரோ இன் த ஸ்பிரிட், தே க்ரோ டு பி யங் வாலிபரே என்று சொல்லி பார்க்கிறோம். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 13வது வசனம், அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை 14வது வசனத்திலே பார்க்கிறோம். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் ஹவு தே ஆர் ஏபிள் டு ஓவர் கம் த விக்கெட் ஒன் இட்ஸ் அண்ட் ஹவு ஆர் தே ஸ்ட்ராங், தே பிகம் ஸ்ட்ராங் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் அபைட்ஸ் இன் தெம். அதனால்தான் சங்கீதம் 119 கூட பார்க்கிறோம், I have hidden your word in my heart that I might not sin against thee. கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கும் பொழுது அது நம்மை பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால் தானே. முதலாவது ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபில் யுவர் செல்ஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட், தென் த வேர்ட் ஆஃப் காட் வில் கீப் யூ அவே ஃப்ரம் சின். அதுதான் சொல்வார்கள், Bible will keep you away from sin and sin will keep you away from the Bible. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம கிட்ட இருக்க முடியும். ஒன்று பாவம் நம்ம கிட்ட இருக்குமானால் அது வேதத்தை விட்டு நம்முடைய நம்மை தள்ளிக்கொண்டே போகும். வேதத்தை நம்ம வைத்து கொண்டு அதை தியானித்து கொண்டு இருப்போமானால் அது பாவத்தை விட்டு நம்மை அகற்றும் என்று சொல்லி பார்க்கலாம். So how much we read the word, how much we are taking the word inside of us, that will show our spiritual growth. அப்படியே அந்த பிள்ளைகள்லேருந்து வாலிபருக்கு வளர்றாங்க. அதுக்கப்புறம் தே ஹாவ் டு க்ரோ டு அ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி டு பி அ ஃபாதர். 13வது வசனம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால். ஸோ வாட் இஸ் அ மெச்சூரிட்டி வென் யூ கெட் டு க்ரோ ஆஸ் அ ஃபாதர், யூ கம் டு நோ த லார்ட். அதனால தான் நம்ம ஃபிலிப்பியரில் வாசிக்கும் பொழுது, ஃபிலிப்பியர் 3வது அதிகாரம், லெட்ஸ் டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஃபிலிப்பியன்ஸ் 3rd chapter 10th verse. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாக எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். Philippians 3:10. That I may know him and the power of his resurrection and the fellowship of his suffering, being made conformable unto his death, if by any means I may attain unto the resurrection of the dead. இங்கே நம்ம இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இந்த காரியங்களை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். அவருடைய வாழ்க்கையில அவர் சீஷராக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஹீ ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி ஃபார் சம் டைம், தென் ஃபைனலி வி சி ஹிஸ் மெச்சூரிட்டி ஆல்சோ. அதற்கு சில வசனங்களை பார்க்கலாம். லூக்கா 9:53-55 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா சமாரியர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 52 பார்க்கிறோம், சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள், அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர் சொல்றாரு, அக்கினி இறங்கி அவங்களை அழிக்க உமக்கு சித்தமா. அப்போ இயேசு சொல்கிறார், நீங்க இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள். ஆனா அதே அப்போஸ்தலனாகிய யோவான் ஆஃப்டர் ஹி ரிசீவ்ஸ் ஹோலி ஸ்பிரிட் வாட் இஸ் ஹிஸ் ரியாக்ஷன், யூ ரீட் இட் இன் ஆக்ட்ஸ் 8:14-15. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு whom they are sending, பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்போ முன்ன இருந்த யோவான்னா நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாரு, அன்னைக்கு நீங்க இப்படி பண்ணீங்களேன்னு சொல்லி அந்த வெஞ்சன்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா இப்பொழுது ஹி இஸ் ஃபுல்லி மெச்சூர்ட், பிதாக்களின் இருதயத்தை அவர் வைத்திருந்தாரு. 15th verse, இவர்கள் வந்த பொழுது அவர்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு, 16வது வசனம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இது திஸ் ஷோஸ் த
ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆஃப் அப்போஸ்டல் ஜான். இன்னும் அநேக காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் தான் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஈவன் தோ தேவர் டிசைபிள்ஸ், தேவர் வித் ஜீசஸ், தே ஹேட் டு பி மெச்சூர்ட் இன் சம் ஏரியாஸ் ஆஃப் தர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம், வேதத்தை வாசித்து போதிக்கிறவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டிய காரியங்களிலே பிள்ளையிலிருந்து வாலிபரிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் பிதா அந்த ஃபாதர்ஸ் மெச்சூரிட்டி வி ஹாவ் டு கெட் இட் இன் அவர் லைஃப். மே த லார்ட் பிளெஸஸ் டு நோ ஹிம் மோர் அண்ட் மோர். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளைகளாகவே இருந்து விடாத படிக்க அந்த ஒரே ஸ்டெப் பை ஸ்டெப் மெச்சூரிட்டியில் அந்தவர் நாங்கள் வளர, உம்மை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். எங்களுடைய மாம்ச சுபாவத்தை நாங்கள் விட்டு ஒழித்து கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.